ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அதாவது ஆப்டான டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ். ஓகே, ஸோ இதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி 5 மினிட்ஸ் வந்து குட், 1 மினிட்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒன்றும் இல்லைங்க. அதாவது என்னென்னா, 9:30 9:30 வரைக்கும் நடந்த டிரான்சாக்ஷனில் ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா, அதாவது அந்த ஹைக்கு மேலே ஒரு நியூ க்ரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த லோ கீழே ஒரு நியூ ரெட் கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து இன்றைக்கி 4ஆம் தேதி இது எப்படி நடந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போது 2-3 ஸ்டாக் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து சன் ஃபார்மாவோட ஃபியூச்சர். ஓகே, இதில் வந்து நான் ஒன்று மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் 4ஆம் தேதி. ஓகே, 4ஆம் தேதி. ஸோ இது 9:20 9:25 இது 9:30. ஸோ நான் ஹை லோவை வந்து மார்க் பண்ணுறேன். இதுதான் ஹை. ஓகே, இது ஹை. அதோட லோ அப்படின்னா இதுதான் அதோட லோ. ஓகே, அதாவது மார்க் பண்ணியாச்சு. நான் 487 ரூபா 81 பைசா தான் ஹை, லோ வந்து 483 ரூபா 35 பைசா. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி நியூ க்ரீன் ஹில் ஓப்பன் ஆச்சுன்னா பை பண்ணலாம். இதை பிரேக் பண்ணி நியூ ரெட் கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா செல் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நடந்த டிரான்சாக்ஷன் வரேன், கரெக்டாக வந்து 487 ரூபா 81 பைசாவில் வந்து இது முந்து ஓப்பன் ஆகிருக்கு. கரெக்டாக அந்த லைனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி 487 ரூபா கிட்டத்தட்ட 488 ரூபான்னு வச்சுக்கலாம். 488 ரூபாலேருந்து கொஞ்சம் நேரத்துலேயே அதை வந்து 694 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. இது வந்து ஒரு லாட் வந்து 1250 குவான்டிட்டியோ 1200 குவான்டிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ 6 ரூபா. ஸோ நமக்கு வந்து ஒரு 6 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அது 6 பாயிண்ட் கிட்டத்தட்ட பாருங்கள், 488 ரூபா 494 ரூபா வரைக்கும். ஓகே, இந்த ஸ்டாப் லாஸ் எங்கேயும் வைக்கலான்னா அந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 583 ரூபா. ஓகே, ஒரு 5 ரூபா ஸ்டாப் லாஸ் பாருங்கள். கடைசி வரைக்கும் அந்த ஸ்டாப் லாஸ் வந்து டச் பண்ணவே இல்லை. கீழே வந்துட்டு மறுபடியும் இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் அது இது வந்து சரியான டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ் தான். அதோட டைம் ஃப்ரேம் கரெக்டான டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ். ஓகே, இது வந்து நீங்கள் வந்து எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஈக்விட்டிலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா, அதை ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இப்போ ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா லோ ஸ்டாப் லாஸ், லோ பிரேக் பண்ணிச்சுன்னா ஹை ஸ்டாப் லாஸ். ஓகே, சரி, வேறு ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்து பார்க்கலாம் நம்ம. ஒரு ஆக்சிஸ் பேங்க் உடைய ஃபியூச்சர். ஆக்சிஸ் பேங்க் ஃபியூச்சர் இது இன்றைக்கி டேட்டு தான். ஸோ இன்றைக்கி ஜூன் 4ஆம் தேதி. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ஜூன் 4ஆம் தேதி 3. ஓகே, இது 4ஆம் தேதி. ஸோ ஜூன் 4ஆம் தேதி ஃபஸ்ட்டு 3 கேண்டில் 15 மினிட்ஸ் இல்லையா. ஸோ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து அதோட ஹை. ஓகே, இங்கே வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து அதாவது என்னென்னா, investing.com வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ண முடியாது. நீங்கள் வந்து எதுலன்னா ட்ரேடிங் வியூவில் வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துக்கலாம்.
ட்ரேடிங் வியூவில். ஸோ ட்ரேடிங் எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம இருக்கும்போது வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேப்பர் ட்ரேடிங் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஹை மார்க் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் லோ. ஸோ லோவை மார்க் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ நல்லா உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹை வந்து 406.76 ரூபா, இப்போ லோ வந்து 403.20 ரூபா. ஓகே, இங்கே வந்து இதுதான். ஓகே, இதுதான் 4ஆம் தேதி. ஓகே, இங்கே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து க்ரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஆக்சுவல் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு நியூ க்ரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னு நம்ம பை பண்ணலாம். ஓகே, பட் அதுக்கு முந்தின கேண்டில் பாருங்கள், இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸோ இந்த க்ரீன் ஹேண்டிலும் இந்த க்ரீன் ஹேண்டில், இந்த க்ரீன் ஹேண்டில் க்ளோஸும் இந்த க்ரீன் ஹேண்டில் க்ளோஸும் பாருங்கள் சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு, நம்ம வந்து ஆக்சுவல் பை பொசிஷன் எடுத்துருக்கணும். பட் இங்கே வந்து என்னென்னா இங்கே ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ ரிஜெக்ஷன் ஆகி ஒரு ஒரு ரெட் கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து இங்கே பை பொசிஷன் எடுக்கக்கூடாது. ரிஜெக்ஷன் இருந்தால் பை பொசிஷன் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஸோ அப்போ இங்கேயே ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் வந்து என்ன பண்ணுன்னா, இங்கே 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 ஒரு க்ரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே நம்மளும் பை பொசிஷன் எடுத்துக்கலாம். எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு 1 ரூபா தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எடுக்க வேண்டாம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் பை பொசிஷன் எடுத்தால் அதாவது என்னென்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது அது பிரேக் அதை வந்து அதை டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ராட்டஜி எப்போ எடுக்கும்போது வந்து மார்க்கெட் ட்ரெண்டை பாருங்கள். இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்காக நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த பேங்க் நிஃப்டி வந்து புலீஸாக போச்சுன்னா நம்ம வந்து பை பொசிஷன் நம்ம எடுக்கலாம். புலிஷாக போயிருந்தால் இந்த கண்டத்தில் இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கே இருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்லாக தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்னது ரிவர்சல் ஆகிடும். ஸோ ரிவர்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து லாஸ் வரும். ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். ஏன்னா இங்கே க்ளோ இங்கே ஏன் நான் சொல்கிறேன் ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இங்கே ஒரு க்ரீன் ஹேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, பட் ஒரு நியூ க்ரீன் ஹேண்டில் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகியிருந்துச்சுன்னா நம்ம புல்லிஷ் ஸ்டாண்டர்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஒரு இது எடுக்கவே இல்லை. ஓகே, ஃபார்ம் ஆகவே இல்லை. பட் அதுக்கப்புறம் பாருங்கள், கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஒரு ரெட் கேண்டில் வந்து இது கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, லோ கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகி இன்னொரு ரெட் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். ஓகே, அதாவது 403 ரூபாய்க்கு ஷார்ட் பொசிஷன், ஸ்டாப் லாஸ் வந்து 407 ரூபா. ஓகே, கம்ப்ளீட்டாக பாருங்கள், கம்ப்ளீட்டாக மார்க்கெட் டவுன். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, மார்க்கெட் ட்ரெண்டை பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து அதோடய ப்ரீவியஸ் ஹேண்ட்ஸ்டிக் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, ஸோ அதை வச்சு எடுக்கணும். ஸோ வந்து நார்மலாக வந்து நம்ம ரூல் என்ன, அது மேலே ஒரு க்ரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னு நம்ம பை பண்ணலாம், கீழே ஒரு ரெட் கண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா செல் பண்ணலாம். ஓகே, இதான் ரூல். பட் இருந்தாலுமே சில சுச்சுவேஷன்ஸில் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து என்னதுன்னா ஃபெயில் அவுட் ஆகும். ஸோ அந்த ஃபெயில் அவுட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணணும், பிரேக் அவுட் ஆனோடனே எல்லோரும் பொசிஷன் எடுப்பாங்க. பட் சில சமயம் அது ரிவர்சல் ஆகும். ஓகே, ஏன்னா வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் அவுட் ஆகாது. பட் நம்ம வந்து அதை கரெக்டாக புரிஞ்சு நம்ம எடுத்து பொசிஷன் எடுத்த வெயிட் பண்ணி பொசிஷன் எடுத்தோன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு கை கொடுக்கும். அதுக்கு தான் வந்து என்னென்னா பேப்பர் ட்ரேடிங். ஸோ பேப்பர் ட்ரேடிங் நம்ம பண்ணி பார்க்கணும், ஒரு 1 வீக் 10 டேஸ் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே நம்ம இங்கே எடுத்திருந்தோன்னா பை பொசிஷன் எடுத்தேன்னா இங்கே வந்து லாஸ், இங்கே ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகிருக்கும். ஓகே,
ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஆனவுடனே நம்ம இங்கே எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் இங்கேயும் நம்ம எடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன். ஒரு ரிஜெக்ஷன் இங்கேயும் வந்து எது எடுக்க வேண்டாம், ஆல்ரெடி ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இனி ஓகே அதுக்கு மேலே ஓப்பன் ஆகியிருந்தால் ஓகே, பட் கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மினிமம் 1 ரூபீஸ் இப்போ பாருங்களேன், 427.27 ஓப்பன் ஆகிருக்கு, ஹை வந்து 408.90. ஸோ ஒரு ஒரு 1.5 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஒரு நமக்கு லாபம் கிடையாது. ஓகே, எடுத்துருந்தால் 1.5 ரூபா கிடச்சிருக்கும். நம்ம எதிர்பார்க்குறது வந்து மினிமம் ஒரு 5 ரூபீஸ் 4 ரூபீஸ் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னா நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இங்கே இந்த மாதிரி பொசிஷன் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கோ, ஸோ இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு, அதுக்கு கீழே இருந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஸோ மார்க்கெட் டவுன், ஸோ இங்கே வந்து ஷார்ட் பொசிஷன் தான், இங்கே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகே, சரி. இப்போ வந்து இதே வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் நம்ம என்ன பண்ணலன்னா, 3ஆம்தேதி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பண்ணி பார்க்கத்தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, என்ன என்ன இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து 3ஆம்தேதி, இது ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக், இது செகண்ட், இது தேர்டு. ஓகே, இப்போ நம்ம மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட், ஓகே இதுதான் ஹை. ஓகே, ஹையை மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லோ, இதுதான் லோ. ஓகே, எங்கேயாவது இதாக இருக்கான்னு பாருங்களேன். இது ரெண்டு கூட தான் ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஓகே, இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, பட் வந்து அவ்வளோ தூரம் ஒரு பெருசாக ஒன்று இல்லை. ஏன்னா வந்து 423 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிட்டு லோ வந்து அன்றைக்கி மார்க்கெட் லோ வந்து 421 ரூபா கிட்டத்தட்ட ஒன்றும் ரொம்ப ரொம்ப பெருசாக இல்லை. ஏன்னா வந்து மார்க்கெட் இது வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜ் இல்லையா. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜ் இது. இது ஒரு 12 மணிக்கு மேலே வந்து நமக்கு இந்த மாதிரி பொசிஷன் கிடச்சிருக்கு. பட் வந்து இது இந்த 3ஆம்தேதி வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே வந்து கீழே இது ஓப்பனே ஆகலை பாருங்கள், ஓப்பனே ஆகலை, இது கீழே க்ளோஸ் ஆகவே இல்லை இந்த ரெட் கேண்டில். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பாருங்கள், நமக்கு எடுத்திருந்தால் 423 ரூபா லோ வந்து 420 ரூபா 50 பைசா 2.5 ரூபா நமக்கு கிடச்சிருக்கோம், 2.5 ரூபா நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வந்து இங்கே தான் நடந்திருக்கு, இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு 428.35 பைசாலேருந்து ஒரு 4 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ பெருசெல்லாம் இல்லை, ஒரு 3 ரூபா இங்கே ஒரு 4 ரூபா கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அதனால் அதாவது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பொசிஷன் எடுக்கணும். ஓகே, அன்றைக்கி டே வந்து அக்கறா அதை மாதிரி அக்கறா இருந்துச்சுன்னா நம்ம அதை மாதிரி பொசிஷன் எடுக்கலாம், இல்லாட்டி வந்து வெயிட் பண்ணி மறுநாள். இப்போ சப்போஸ் இந்த ரெண்டுக்குள்ளேயே சமயம் என்னென்ன இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பட்சத்தில் நம்ம வந்து பொசிஷன் எடுக்க முடியாது. ஒன்று இந்த ஹையை பிரேக் பண்ணிக்கணும், இல்லை இந்த லோவை பிரேக் பண்ணிக்கணும், அப்படின்னு அதை நம்ம பொசிஷன் எடுக்க முடியும். சரிங்களா, சரி. இப்போ நம்ம வேறு ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். வேறு வந்து என்ன பார்க்கலாம், நம்ம வந்து கோடக் பார்க்கலாம். கோடக் மகேந்திரா. ஓகே, இன்றைக்கி வந்து 4ஆம்தேதி இல்லையா. ஓகே, 4ஆம்தேதி நம்ம ஹை லோ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். 4ஆம்தேதி இது ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஓகே, ஸோ ஹை வந்து 1360.80 ரூபா. அதோட லோ 1351.51 ரூபா. ஓகே, ஸோ எதுவுமே ப்ராப்பராக இங்கே இல்லை, இங்கே பை பொசிஷன் எதுவும் இல்லை, இங்கே தான் கிடச்சிருக்கு ஒரு செல் பொசிஷன். 1350 ரூபாலேருந்து இங்கே லோ வந்து 1335 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஒரு 15 ரூபா கிடச்சிருக்கு இங்கே. ஓகே, 4ஆம்தேதி
சரி, ஸோ இதே வந்து கொட்டாக்கில் மூணாந்தேதி பார்க்கலாம். நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ண தான் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். மூணாந்தேதி ஓகே. அதாவது வந்து ட்ரேடிங் வியூ வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் நாளைக்கே செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஹை லோ, ஸோ செக் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரு இல்லையா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே இப்போ பேப்பர் ட்ரேடிங் பண்ணாமல் ட்ரேடிங் உள்ளே வராதிங்க. இங்கே பார்த்தீங்களா மூணாந்தேதி இங்கேயே இது ரொம்ப நேரமாக வந்து இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இங்கே தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கே பிரேக் அவுட் ஆனோடனே பாருங்கள், 1381 ரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு. மேலே எங்கே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள், 1427 ரூபா இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிரேக் அவுட் வந்து ஒரு இந்த இடத்துல கிடச்சிருக்கு பிரேக் அவுட். ஸோ என்னால் எப்படி போயிருக்கு ஓகே. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி ஒரு நாளே வந்து ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ணி கிடச்சி இங்கே தான் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பொசிஷன் எடுத்துருக்கலாம். ஸோ இங்கே வெயிட் பொசிஷன் எடுக்கும்போது இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நாளைக்கு இதை வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள் இன்வெஸ்டிங் ட்ரேடிங் வியூ .com இந்த ஸ்ட்ராட்டஜி. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஓப்பன் ஹை மார்க் பண்ணிவிட்டு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 80% உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள் ஓகே. இல்லாட்டி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நான் எப்போவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி போடும்போது 80% ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் யூஸ் பண்ண சொல்லுவேன் ஓகே. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யார் கொடுத்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேப்பர் ரீட் பண்ணுங்கள். investing.com இருக்குது, ஒரு வீடியோ போடுறேன். investing.com என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அல்ரெடி பேப்பர் ட்ரேடிங் நான் க்ரூட் ஆயில் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே பேஸ் பண்ணி ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி, நாளைக்கு காலையில் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சார் இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க்காது, இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் ஆகலை, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அதுமாதிரி என்ன ஒரு கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்து அதோடய அக்யூரேசி நான் புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அது என்ன மாதிரி சுச்சுவேஷனில் அந்த அந்த மாதிரி ப்ராப்ளம் அக்கறா இருக்குது, அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, ஸோ இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கணும். ஸோ அதனால் வந்து நாளைக்கே நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள் tradingview.com பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய சஜஷன் ரிசனி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்து இன்னி டீப்பாக போய் நான் அக்யூரேசி லெவலில் வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து இன்னும் சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வீடியோ போடலாம். ஸோ அதனால் வந்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். ஃபீட்பேக் கொடுங்க, பாசிட்டிவானாலும் நெகட்டிவானாலும் ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ எதாக இருந்தாலும் என்னை திருத்திக்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு அமையும். சப்போஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி டைரெக்டாக நெட் ட்ரேடிங்கில் நீங்கள் இறங்குங்கன்னு சொல்லலைன்னு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். நோட்புக்கில் நோட் பண்ணுறதை விட இன்வெஸ்ட் tradingview.com பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அங்கே வந்து tradingview.com வந்து எஃப்னோ ஸ்டாக் வராது, ஒன்லி ஈக்விட்டி மட்டும் தான் இருக்கும். நீங்கள் அதிலே பண்ணி பாருங்கள் ஓகே, பண்ணி பாருங்கள். அப்படியே நீங்கள் வந்து லைவில் நீங்கள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு ஷேர் வாங்க, ஈக்விட்டியில் ஒரு ஷேர் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஓகே. ஒரு ஷேர் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.